வணக்கம் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது குடல் புண்ணு வயிறு உப்புசம் செரிமான கோளாறு மாந்தம் இவைகளெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு எளிய தமிழ் வைத்திய முறையை அறிந்து கொள்ள இருக்கிறோம் இது எளிதில் சீரணமாகாத உணவுகளை உதாரணமாக பரோட்டா ரவா கிச்சடி நூடுல்ஸு சிக்கன் ரைஸு போன்ற துரித உணவுகளை விரும்பி சாப்பிட்றது எண்ணெயில் பொறித்த வண்ணங்களை விரும்பி சாப்பிட்றது போதிய அளவு தண்ணி குடிக்காமல் இருக்கிறது உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது இப்படி பல காரணங்களால் இந்த சீரண மண்டலம் கேடு அடைந்து வயிறு உப்பிசம் குடல் இறப்பையில் புண்ணு அழற்சி நெஞ்சி கரிப்பு போன்ற வயிறு இறப்பை சார்ந்த தொந்தரவுகளை ஏற்படுகிறது இவ்வாறான தொந்தரவுகளை நீக்கக்கூடிய முறுக்கன் விதை மாத்திரை எனும் தமிழ் வைத்திய முறையை அறிந்து கொள்ள இருக்கிறோம் இங்கு கூறப்படுகின்ற இந்த முறையானது சித்த வைத்திய திரட்டு எனும் தமிழ் மருத்துவ நூலில் இருந்து தெரிவிக்கப்படும் முறையாகும் இதற்கு தேவையானது சுக்கு பத்து கிராம் மிளகு பத்து கிராம் திப்பிலி பத்து கிராம் கடுகு ரோகினி பத்து கிராம் முருக்கன் விதை பத்து கிராம் சீரகம் பத்து கிராம் சுத்தி செய்த நேர்வாளம் அறுபது கிராம் இந்த நேர்வாளம் சுத்தி முறைகளை அனுசரிப்பது மிகவும் முக்கியமாகும் மேற்சொன்ன பொருள்களை பொடியாக்கி கல்வத்தில் போட்டு தண்ணீர் சேர்த்து அரைத்து ஐநூறு மில்லிகிராம் மாத்திரை உருண்டைகளாக குளிகைகள்னு சொல்லுவோம் அது ஒரு சின்ன பட்டாணி அளவுக்கு உருட்டி அதை உலர்த்தி வைத்து கொள்ளலாம் இதில் ஒன்று அல்லது ரெண்டு மாத்திரையை இரவு உணவுக்கு பின்பு சாப்பிட்டு தண்ணீர் குடிக்கணும் நாட்டு சக்கரை அல்லது கருப்பட்டி சேர்த்து சாப்பிடலாம் இவ்வாறு சில நாட்கள் சாப்பிட்டு வந்தோம்னா குடல் புண்ணு வயிறு உப்புசம் வயிறு சார்ந்த பல பிரச்சனைகளை இது தீர்க்கும் எனவே இந்த எளிய தமிழ் வைத்திய முறையை வாய்ப்புடையவர் பயன்படுத்தி பல அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்